ஹலோ வியூவர்ஸ் ஸோ நம்ம ஆயுஷ் கவுன்சிலிங்கில் மாப்பா ரவுண்டுக்கு வந்து கட் ஆஃப் கம்மி பண்ணாங்கன்னு சொன்னோம் எவ்வளோ சார் கம்மி பண்ணியிருக்காங்க நம்ம மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க இப்போ கட் ஆஃப் வந்து நம்ம எவ்வளோன்னு பார்த்தா ஜெனரலுக்கு வந்து ஒன் ஒன் த்ரீ ஒன் ஃபார்ட்டி செவனாக ஒன் ஒன் த்ரீயாக கம்மி பண்ணியிருக்காங்க ஒன் ஒன் த்ரீ அதர்ஸ்க்கு வந்து எயிட்டி செவனாக கன்ஃபார்ம் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்கிறத நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இது ஆயுஷ் ஆயுஷ்லேருந்து வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுர்வேதிக் யோ யோகா நேச்சுரோபதி இன்னொன்னு ஹோமியோபதி வந்து நேற்று கொடுத்த ஆர்டர் படி என்னென்னா எலிஜிபிலிட்டி மார்க் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் ஆயுஷ் கவுன்சிலிங்க்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுக்கு ஸோ அதனால் வந்து குவாலிஃபிங் மார்க் ரிவைஸ்டு பர்சன்டேஜ் தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ என்ட்ரிஏட்டில் இருந்து அதுக்கான அப்டேட் வாங்கி ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு வந்து எவ்வளோன்றதை வந்து தெளிவாக வந்து நமக்கு டீட்டெயிலாக போட்டிருக்காங்க ஸோ ஐம்பது பர்சன்டேஜ் இருந்தது வந்து நாற்பதாக இருக்காங்க பரவாயில் வந்து அன் ஆர் ஜென்ரல் கேட்டகரி அதர்ஸ்க்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜுங்கிறது வந்து தேர்ட்டியாக மாற்றிருந்திருக்காங்க அதர்ஸில் அன் ஃபிசிக்கலி சேலேஞ்ச் இருக்குது ஃபார்ட்டி ஃபைங்குங்கிறது தேர்ட்டி ஃபைவ் ஆகியிருக்காங்க ஸோ அன்ரிசர்வ்டு அண்ட் எக்னாமிக்ல வீக்கர் செக்ஷன் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க் வந்து ஒன் ஒன் த்ரீ குவாலிஃபிங் மார்க்கு ஒபிசியில் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஸோ மினிமம் கவாலிஃபைங் மார்க் எயிட்டி செவன் எஸ்சி எஸ்டிக்கும் அதே தான் எயிட்டி செவன் கட் ஆஃப் தென் அன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு வந்து நைன்ட்டி நைன் தான் கட் ஆஃப் மார்க்கு ஓபிசியில் ஃபிசிக்கலி சேலேஞ்சுடு எஸ்சி எஸ்டியில் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி செவன் ஸோ நூற்றி பதிமூணுங்கிறது எண்பத்தி ஏழாயிருக்குது ஒன் ஃபார்ட்டி செவனுங்கிறது வந்து ஒன் ஒன் த்ரீ இருக்குது ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் இந்த அகடமிக் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கு மட்டும்தான் வந்து இது அப்ளிகபிள்னு சொல்லியிருந்துருக்குறாங்க இது வந்து மற்ற ஸோ இது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இது ஃபாலோ பண்ணுங்கள் யார் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷீலா திருக்கிரியவங்க அவங்க தான் வந்து இந்த ரிவைஸ்ட் நோட்டிஃபி கவுன்சிலிங் மார்க் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இது வந்து ரிவைஸ்டு ஆயுஷ் கட் ஆஃப் மார்க் மட்டும் ஆயுஷ்ங்கட்டு தான் இது பிடிஎஸோ எம்பிபிஎஸ்க்கோ கிடையாது இந்த மார்க் அப் அப்ளிகபிள்க் கிடையாது ஓகே ஸோ வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுமோ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆயுஷ் கவுன்சிலிங்க்கு ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க யாராலும் எம்பிபிஎஸ் படிக்க முடியலன்னு வருத்தப்படுறீங்களோ அவங்க வந்து இந்த ஆயுஷ் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் டாக்டரை கனவு நிறைவேற்றிக்கலாம் ஃபார் மோர் அட்வைஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்